வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 18 திங்கக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. மாலையிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நேரலைகளை இருந்த காரணத்தினால உடனடியாக அறிக்கை வழங்க முடியாததற்கு வருந்துகிறேன். வானிலை அமைப்பு நேற்று குமரி கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தற்பொழுது குமரி கடற்பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அரபிக்கடலை அடையவில்லை, இன்னும் குமரி கடலை தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது நாளை காலை அரபிக்கடலை நோக்கி விலகி செல்லும், படிப்படியாக செயலிழந்து கொண்டே செல்லும். செயலிழந்து கொண்டு சென்றாலும் அந்த மெலிந்த சுழற்சி கூட வலுவான வடகிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கும். ஆனால் இரு காற்று இணைவு என்பது இல்லாமல் நாளை காலையோட இந்த தொடர் மழைப்பொழிவு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட தொடர் மழைப்பொழிவு நாளை காலையோட விலகும். ஏற்கனவே தென்காசி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழை விலகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழை விலகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில், மேலும் நள்ளிரவுக்கு பின் இந்த மழைப்பொழிவு மேலும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடி மாவட்ட பிற பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், கன்னியாகுமரி கூட இதுவரைக்கும் சரியாக மழை இல்லைன்னா கூட இன்று இரவு கன்னியாகுமரிக்கும் மழை இருக்கிறது. அதாவது தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் மீண்டும் ஒரு தீவிரத்தை கொடுத்து செயலிழந்து, அதாவது தீவிரத்தை கொடுத்து நாளை காலை 1:30-9 மணிக்குள்ள இந்த மழைப்பொழிவு முற்றிலுமாக விலகிவிடும். பிறகு அவ்வப்பொழுது நாளை மாலை மதியம் வரை, மதிய மாலையில் லேசான மழை இருந்தாலும் இந்த தொடர் மழை, பாதிக்கும் மழை இதெல்லாம் வந்து நாளை காலையோடு நிறைவடைந்துடும். இன்னும் சரியாக ஒரு 12-13 மணி நேரம் தான் அதுக்குள்ளே இந்த மழைப்பொழிவு விலகிவிடும். ஆனால் நேற்று போல் ஒரு பாதிப்புக்கு மழையாக இருக்காது. இன்றைக்கு அளவில் குறைந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். மழைப்பொழிவு இருக்கிறது, கனமழைப்பொழிவு, மிக கனமழைப்பொழிவும் இருக்கிறது. அது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிகளையும், கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலையும், தூத்துக்குடி மாவட்ட தெற்கு ஓரத்திலையும், திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்கும். ஆக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிறைய மழைப்பொழிவு தரும் என்று நீண்டகால அறிக்கையில் ++ போட்டிருந்தோம். அதுவும் மாஞ்சோலை இந்த பகுதியிலாம் அதிகம் மழை சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக பெய்யும் என்னுடைய மனத்திரையில் நன்றாக காட்டுகிறது. தயவு செய்து பொறுமையாக இருங்கள்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பகுதியாக தான் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே வரும். ஒட்டுமொத்தமாக எந்த நிகழ்வும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்துக்கும் மழை கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய வலுவான நிகழ்வாக இருந்தால் தான் கொடுக்கும். ஆனால் வந்திருப்பது வலுவான நிகழ்வு தான், ஆனால் அது காற்று சுழற்சி அதிக நீரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவித்த மழை, அதாவது மழைப்பொழிவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறைந்த பரப்பில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சி. பெரிய அளவில் பறந்த ஒரு வலுவான மண்டலம் புயல்கள் வந்தால், அதிக நீர் தரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வாக வந்தால் அது அதிக ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவை தரும். ஏற்கனவே வடகோடி மாவட்டங்கள் 4 மழைப்பொழிவை கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது, தென்கோடி மாவட்டம் 4 வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் சென்னையை விட அதிகமான வரலாறு காணாத மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது நேற்றைக்கு காலையிலிருந்தே என்னுடைய உரத்த குரலில் மிகுந்த எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தேன். தங்குவதற்கு இடம் கொடுங்கள், தங்கு தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள், பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள்னு நேற்று காலையிலிருந்து, நேற்று முன்தினம் எச்சரிக்கை கொடுத்தாலும் நேற்று காலையிலிருந்து மிக உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தேன். இருந்தாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, வருத்தத்துக்குரியது தான். ஏனென்றால் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மழை பெய்யுது, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மழை பெய்யுது. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அணைகள் தண்ணீர் திறக்கப்படுகிறது, அது தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அந்த தண்ணீர் வருகிறது என்பது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆகவே மிகவும் வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பொறுத்திருப்போம். அடுத்தபடியாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. எங்களுக்கு மழை இல்லை, எப்பொழுது பெய்யும், அடுத்த சுற்று மழைப்பொழிவு எப்படி, எப்பொழுது, எங்கே, இந்த கேள்விகள். ஆக இந்த நிகழ்வு அரபிக்கடல் போன பிறகு அடுத்ததாக நம்ம எதிர்பார்த்திருந்த நிகழ்வு வந்து 19ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொன்னோம். அது நாளைக்கு தான். ஆனால் அந்த 19ஆம் தேதி நிகழ்வு நெருங்கி வந்து விட்டது. ஏற்கனவே இதை மேற்கு நோக்கி நகர விடாமல் இடைமறித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி, வளிமண்டல எதிர் சுழற்சி வந்து, அதாவது எதிர் சுழற்சின்னா வட்டம சுழல் இல்லை, அதாவது எங்கேருந்துனா ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு காற்று வளிமண்டலத்தில் 3000க்கு மேலே புறப்பட்டு, அது 3000 மீட்டர் உயரத்தில் புறப்பட்டு, அது அப்படியே அரபிக்கடல் லட்சத்தீவு வழியாக, கர்நாடகா வழியாக, ஆந்திர பகுதி வழியாக, வங்கக்கடலில் இறங்கி
அது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக அப்படியே அதுக்கு வடக்கே மியான்மர் வழியாக சீனா வழியாக ஜப்பான் வழியாக வடகொரியா தென்கொரியா வழியாக அப்படியே எங்கே போகுதுன்னா அந்த காற்று வந்து அமெரிக்காவோட அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் அதாவது ஜப்பானுக்கும் அலாஸ்காவிற்கும் இடைப்பட்ட வடக்கு பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணிக்கிறது. இந்த காற்று தான் அந்த இதை வழிமறிக்கிறது, இடைமறிக்கிறது, மெதுவாக செல்ல அது தடுக்கிறது, தடுப்பதன் காரணமாக மெதுவாக முன்னேறுது. இதே நிகழ்வு தான் ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தில் இருந்துட்டு ஆந்திராவில் கரையை கடக்கூடாமல் கரையோரமாகவே சென்றது, சென்னையில் ஏற விடாமல் மெல்ல நகர சென்றது அந்த புயல். இது ரெண்டுமே அதே தான். ஆனால் இந்த நிகழ்வு இன்றைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கிழக்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குமரிக்கடல் பகுதி வரைக்கும் அது ஆக்கிரமிக்கும், அது கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் ஆக்கிரமிக்கும். ஆனால் இது இப்படியே இருந்து விடாது, இடைக்காலம்தான் இடைக்காலம்தான், இது இரண்டு மூன்று நாட்களுக்கு இங்கே இருக்கும். அதனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வை முன்னேற விடாமல் எதிர்க்கும், எதிர்த்து என்ன செய்யும்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையே பயணிக்க செய்யும், இல்லைன்னா செயலிழந்தவாறு அப்படியே நீடித்து கொண்டிருக்கும் முன்னேற விடாமல். அப்போ ஆனால் மழை இருக்கும். எங்கே இருக்கும்னா வரக்கூடிய 21, 22, 23, 24 டெல்டா மாவட்டங்கள்லையும் தென்கடலோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும். தென்கடலோரம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அதே போல் டெல்டா மாவட்ட கரையோரம், அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி வரைக்கும் கடலூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் 21, 22, 23 லேசான மழை இருக்கும். அது உள்ளே நினைக்கும் மழையோ ஒரு மேகமூட்டத்தையோ தூரல் மழை பொழிவையோ கொடுக்கலாம். 21, 22, 23 அது முன்னேறுவதில் போராட்டம் இருக்கும், பார்ப்போம். அது கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதோட நிகழ்வு போன பிறகு அப்படி வராமல் போனால் என்ன ஆகும்னா இந்த நிகழ்வு அங்கேயே காத்திருந்து தென்சினக்கடலேருந்து வரக்கூடிய இன்னொரு நிகழ்வோட இணைந்து, அதாவது மலை தாய்லாந்து வளைகுடாக்குள்ள வரக்கூடிய ஒரு நிகழ்வோட வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி இணைந்து, 26, 27 இணையும், இணைந்து 28, 29, 30, 31ஆம் தேதி வாக்கிலே அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி மாத இறுதி நாட்களில் நிறைய மழை பொழிவை மத்திய மாவட்டங்களுக்கு கொடுக்கும். இந்த மத்திய மாவட்டம் என்பது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த தென் 4 மாவட்டங்கள் தவிர்த்து, ஏற்கனவே வெள்ளம் பாதித்த வட 4 மாவட்டங்களை தவிர்த்து, இடைப்பட்ட புதுச்சேரி விழுப்புரத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்குள்ள இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவை தரும் வகையில், பாதிக்கும் மழையில் நிறைய மழை பொழிவு. அது காற்று இணைவு எப்படி இருக்குது, எங்கே காற்று குவிதல் ஏற்படுகிறது, இருகாற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. ஆகவே நிறைய மழைப்பொழிவு இந்த மாத இறுதியில் தரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு வந்து உள்ளேயும் போகும். உள்ளேயும் போய் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், அதேபோல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை வடக்கு, இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையிலே வரும். அந்த மழைப்பொழிவு அதோடு மட்டும் இல்லை, பருவமழையானது 2023 வடகிழக்கு பருவமழை 2024 ஜனவரி இறுதி வரை தொடர இருக்கிறது. ஜனவரிலையும் 3 இருக்கு நிகழ்வு, அதாவது ஜனவரி 3-6 வரைக்கும், ஜனவரி 3, 4, 5, 6. அடுத்தபடியாக பொங்கலுக்கு முன் ஒரு சாதாரண நிகழ்வு, பொங்கலுக்கு பின் ஒரு வலுவான நிகழ்வு, அடுத்தபடியாக குடியரசு தினத்தை ஒட்டி ஒரு சாதாரண அல்லது சற்று வலுவான நிகழ்வு என்று நிகழ்வு வடகிழக்கு பருவமழை ஜனவரியிலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிகழ்வு மழைப்பொழிவுகள் இருக்கிறது. இதுவரை மழை பொழியவில்லையே, பொய்யுமா பொய்க்குமா? அதாவது நேற்றைக்கே உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சியெல்லாம் மழை பெய்திருக்கிறது, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்திருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை, கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழை திண்டுக்கல் மாவட்டம் நீர் தரக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்திருக்கிறது. திண்டுக்கல்லையும் 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஒரு சில இடங்களில். இன்னும் பல பகுதிகளில் மழை பொழியுது. மழை பொழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், சற்றே பொறுமை காக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். வானிலை என்பது நம் போக்குக்கு அது வராது, இயற்கையை கணிக்க முடியும், நாம் வந்து எடுத்து வந்து விட முடியாது, கொடுக்க முடியாது. ஆகவே மழை இல்லை என்றும் சொல்லவில்லை. பருவமழை ஜனவரி இறுதி வரை இருக்கிறது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் ஒரு வீக்காக இருக்கும் போல தெரியுது, இப்போ இந்த 21, 22, 23 இப்போ பாருங்கள், யாராவது எதிர்பார்த்தாங்களா எவ்வளோ மழை கொட்டி இருக்குது? தென் மாவட்ட மக்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நிகழ்வு வந்தாலே அணைகளை நிரப்புன்னு சொன்னோம். ஏன்னா மணிமுத்தாறு அணை எவ்வளோ இருந்துச்சு, தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நிரம்பிடுச்சு. மணிமுத்தாறு நிரம்பிடுச்சு, பாபநாசம் நிரம்பி உபரிநீர் போயிட்டுருக்கு, வைகை நிரம்பி உபரிநீர் போயிட்டுருக்கு, எல்லாம் தென் மாவட்ட அணைகள் எல்லாமே நிரம்பிட்டு இன்னும் என்ன இருக்குது, அமராவதி கூட நிரம்பி வெள்ள ஆபத்து எச்சரிக்கை கொடுத்து நிறைய கூட திறந்து விட்டுருக்காங்க அமராவதி கூட, புரிஞ்சுங்க. ஆகவே இன்னும் வந்து வால்பாறை சைடில் மட்டும்தான் மழை பெய்யல, பரம்பிக்குளம் சைடு
அது ஏற்கனவே நிரம்பியது தான். கேரளாவிற்கு நீர் மின் உற்பத்திற்காக எடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த மழைப்பொழிவு அந்த அணையையும் நிரப்பும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னால் மேட்டூர் அணையில் இப்போது தண்ணி வந்து இருப்பு வந்து 33 TMC 34 TMC இருக்குது. இப்போது அதாவது 94 34 இருக்குது. இன்னும் 50 TMC என்ற அளவை கொண்டு வைத்து விட்டுத்தான் போகும். 50-70 TMC வைத்து விட்டுத்தான் போகும். மழை இருக்கிறது. ஆக திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர் உட்பட, புதுக்கோட்டை உள்பகுதி உட்பட, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், எல்லாமே கடலூர் மேற்கு, இதெல்லாமே மழை இருக்கிறது. ஆகவே பொறுத்திருங்கள், கிறிஸ்மஸ் வரைக்கும். கிறிஸ்மஸுக்கு பிறகு மழை இருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு முன்னாடி லேசான மிதமான மழை இருக்குது. அந்த நிகழ்வே வந்தாலும் அதிக மழை தரும். அதுவும் பொறுத்திருந்தால் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லலை. பொறுத்திருப்போம், ஆய்வறிக்கை கூட இணைந்தே இருங்க. அந்த அடுத்த நிகழ்வு கூட 22ஆம் தேதி நிகழ்வு கூட வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அதோட இணைந்து வரும்னு தான் ஆய்வறிக்கையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஆனால் வரும் வந்து மழை பொழிவு கொடுக்கும். மாத இறுதி வலுவானது நிறைய மழை பொழிவு. ஜனவரி முதல் 3-3 மூன்றாம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி 3-4-5-6-7-8 இதுவும் வலுவான நிகழ்வு, நிறைய மழை பொழிவு. ஆக ஜனவரியில் நிகழ்வு இருக்கிறது. தயவுசெய்து பொறுமை காக்க வேண்டுகிறேன். ஆகவே தென் மாவட்ட மக்கள் வெள்ளத்திலிருந்து மீண்டு வரட்டும். ஆகவே அவர்களுக்காக பிரார்த்திப்போம். இப்பொழுதே அறிக்கையை நாளை காலை ஒரு ஆழ்ந்த அறிக்கையுடன் சந்திப்போம். இணைந்தே இருங்கள், அப்டேட்ஸுடன் போயிடாதீங்க. வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. இதுதான் இறுதி அறிக்கையில். டெல்டா மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்கும் மழைகள் நிகழ்வுகள் இருக்கிறது. இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்தல் அவருடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.